இந்த காலத்தில் நம்ம எப்படி இந்த நீராவி இன்ஜின்கள்லாம் மியூசியத்துலேயும் புக்லேயும் இதை அந்த காலத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துட்ருக்கோமோ அதேமாரி நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஐசி இன்ஜின்ஸ் ஐசி இன்ஜின்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின். இது ரெண்டுத்தையும் வருங்காலத்தில் நம்ம மியூசியத்துலேயும் புக்லேயும் மட்டும்தான் பார்க்க முடியும். கேட்க கசப்பாக இருந்தாலும் இதுதாங்க உண்மை. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டோட எதிர்காலம் ஈவியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அது எப்போ மாறும் எப்படி மாறும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு ஈவி தான் நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெஸ்ட் 5 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், போய் பாருங்கள், பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய், என்னை வச்சு ஒன்று காமெடிக்க முடியாது. நம்ம பார்க்க போகிற பைக் பஜாஜ் சேட்டக். இந்த பேரை கேட்டவுடனே நமக்கு ஞாபகம் வருது அவங்களோட பழைய பஜாஜ் சேட்டக். பஜாஜோட ஒன் ஆஃப் மோஸ்ட் சக்ஸஸ் வெஹிக்கல்னால் அது இந்த பஜாஜ் சேட்டக் தாங்க. இந்த வண்டியை அப்படியே இப்போ ரெனோவேட் பண்ணி ஈவியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வண்டியோட ஸ்பெக்கு பார்ப்போம். நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 95 கிலோமீட்டர்ஸ் இதில் போகலாம். அது நீங்கள் ரொம்ப ஸ்பீடில் போனாலும் 95 கிலோமீட்டர் போக முடியும். எக்கனாமி மோடில் போனால் தான் உங்களால் 95 அச்சீவ் பண்ண முடியும். ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகும்? 5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ். 0 to 100 சார்ஜ் 5 மணி நேரம். சரி, வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு 63 கிலோமீட்டர் பர் ஹார். சரி, மோட்ரு பவர்னப்பா 4080 வாட்ஸு, 3 இயர்ஸ் வாரண்டியோடு வந்தது மோட்டர். ஆக மொத்தத்தில் வண்டி ஒரு சூப்பரான வண்டி. இதில் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன். என்ன, பிலியன் கம்ஃபர்ட்டு அந்த அளவுக்கு ஒழுங்காக இல்லைன்றாங்க. அதேமாரி ரைட் குவாலிட்டி ரொம்ப ஸ்பீடாக போகும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றாங்க. அதேமாரி இல்லை, இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீடை மட்டும் இருக்குல்ல, அது வெயில பார்த்தா அந்த அளவுக்கு தெளிவாகவே தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா தெரியும், நைட்டில் ஓகே, வெளிச்ச டைமில் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அதை பஜாஜ் பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஈஸியாக அதை சரி பண்ணலாம். அதை சரி பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டியும் பெயிண்ட் குவாலிட்டியும் குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வெறித்தனமாக மாஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ். அதை பொறுத்தளவுக்கு பிரேக்கை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்டில் டிஸ்க்கு, பேக்கில் ட்ரம், இந்த ஸ்பீடுக்கு இது போதும். போதுமான பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,48,000 கிட்ட வருது. ஆக மொத்தத்தில் பஜாஜில் ஒரு நல்ல ஈவி வெஹிக்கிள் எடுக்குன்னா பஜாஜ் செட்டாக் இஸ் த பெஸ்ட்டு. 4வது இடத்துல நம்ம பார்க்க போகிற பைக்கு டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக். இந்த வண்டியை பற்றி பேசணுன்னா வச்சுங்க, ஃபஸ்ட்டு இதோட லுக்கை பற்றி பேசி ஆகணும். வண்டியோட லுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டீசெண்டான லுக்குன்னு சொல்லலாம். அதேமாரி இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு வித்தியாசமாக ஒரு டேப் அந்த இடத்துல வச்ச மாதிரி இருக்கும். வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 to 80% சார்ஜ் போக 4 மணி நேரம் ஆகும். ஆக மொத்தம் வண்டியோட டோட்டல் ரேஞ்ச் எவ்வளோன்னா 110 to 145 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம், ரைடிங் சுவிட்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. அதுக்கடுத்து பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4.56 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, வண்டி டாப் ஸ்பீடு எவ்வளோ போகலான்னா 78 கிலோமீட்டர் பார் ஹார்ஸில் நீங்கள் நிச்சயமாக போகலாம். ஏன்னா மோட்டரோட பவர் 4.4 கிலோவாட்ஸ். இல்லை, ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ப்ராப்ளம், இது ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணாது. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான், அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதேமாரி யூடர்ன் அடிக்கும்போது கொஞ்சம் இந்த வண்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதா ஓனர்ஸ் சொல்கிறாங்க, நான் சொல்ல. இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. கெட்ட விஷயத்தை சொல்லிட்டு நல்ல விஷயத்த சொல்லணும், அது எப்படி? இதில் வந்து ஹப் மோட்டர் தான் வச்சுருக்காங்க. அதனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா ஹப் மோட்டர்னோ பவர் டெலிவரி சூப்பராக இருக்கும். இப்படி த்ராட்டில் கொடுத்தோன்னே ரெஸ்பான்ஸ் உடனே இருக்கும். அதேமாரி இதில் க்யூ பார்க்கிங்னு ஒரு மோட் இருக்குது, அது போட்டிங்கன்னா வச்சுங்க ரிவேஸில் போகும் வண்டி. இந்த ரிவேஸு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஸ்பெஷலி வயசானவங்களுக்கு. ஏன், நமக்கே கூட ஏதாவது சர்வரில் வண்டியை விட்டு பேக்கில் எழுதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, ரிவேஸ் கேர் ஒரு நல்ல விஷயம். அதேமாரி பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் ட்ரம்மு, போதும், இதுக்கு மேலே என்ன. வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1,61,000 அதிகபட்சம் 1,66,00,000 வரைக்கும் வரலாம். ஆக மொத்தத்தில் டிவிஎஸ்ல ஒரு டீசெண்டான ஃபீச்சர் ஃபில்டு ஈவி வெஹிக்கிள் எடுக்குன்னா இது பெஸ்ட் சாய்ஸ். 3வது இடத்துல நம்ம பார்க்குற பைக்கே ஓலா S1. இந்த பைக்கை பற்றி நான் பேசவே தேவையில்ல. ஆரம்ப காலகட்டத்தில் செயலில் போட்டு அடியேன்னு ஒரு பைக்கு. இவ்வளோ புக்காயிருக்குது அவ்வளோ புக்காயிருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் ரோட்டில் அந்தளவுக்கு வண்டியை பார்க்கவே முடியல, அதான் ஏன்னு தெரியல. அதேமாரி இந்த பேரை கேட்டவுடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரே வார்த்தை, ஓலினா மாறுவடி பண்ணிக்கு தானே. அதேமாரி ஓலானா செகண்ட் ஹேண்டு கம்பெனி தானே, இவையா ஸ்கூட்டி வரும்? அதுக்கடுத்து தான் தெரிஞ்சு இது வேறேன்னு. சரி, நம்ம கான்செப்ட் உள்ள போகலாம். வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆக 6.5 மணி நேரம் ஆகும். சரி, 6.5 மணி நேரம் சார்ஜ் ஏற்றிட்டோம், எவ்வளோ தூரம் போகலாம்? 181 கிலோமீட்டர் பர் சார்ஜ் நீங்கள் நிச்சயமாக போகலாம். அதுவும் ஸ்பீடாக போனீங்கன்னா ரேஞ்சு குறையும்ப்பா. அப்புறம் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, என்ன பண்ணி அவ்வளோ சொன்னேன் இவ்வளோ தான் போகுதுன்னு. சரி, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகலாம்? 115. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவ்வளோ போகுன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம்ல. இது காரணம் மோட்டரோட வாட்ஸ், 8500 வாட்ஸ் மோட்டர் வச்சுக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி பேட்டரி கொடுத்துறாங்களா? ஆ, நிச்சயமாக கொடுத்துறாங்க. 3.97 கிலோவாட்டு பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா தாறுமாறாக இருக்கும். 0 to 60 5 செகண்டு, 1, 2, 3, 4, 5 என்றதுக்குள்ளே 60 போகும் வண்டி.
இதிலே தெரிஞ்சிக்கலாம் இந்த வண்டியோட மாஸ் என்னென்னு. என்னதான் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதோட பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றாங்க. அதை தவிர்த்து இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதில் ஒரு சில குட் பாயிண்ட்ஸும் இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குதான். இதை மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லலாம். ஏன்னா ஷார்ட்டாக முடிக்கணும், அதிகமாக போனால் தான் நீங்கள் பார்க்க மாட்டீங்களே, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. சரி, ஷார்ட்டாக முடிப்போம். பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கு தான். வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 85,000 அதிகபட்சம் 120,000 வரைக்கும் போகலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஏறலாம். ஆக மொத்தத்தில் ஓலான்ற ஒரு சூப்பரான பேண்டில் ஒரு சூப்பரான ஸ்கூட்டி எடுக்குன்னா இது உங்களுக்கு தான். செகண்ட் பிளேஸில் பார்க்குற பைக் 850X. இந்த வண்டியை பற்றி பேசுனா ஃபஸ்ட்டு லுக்கை பற்றி பேசி ஆகணும். எப்படி இந்த டியோ மாதிரி வண்டிலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்காகவே இறங்கிச்சோ, அதேமாரி ஈவியில் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுற யங்ஸ்டார்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு இறங்கின வண்டி தான் இந்த 8th. ஒரு நிமிஷம், நான் இதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த லைட்டை பார்த்த உடனே தான் நான் போகுது. இந்த ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் நின்று பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த காஞ்சூரியன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நன்னுன்னு ஒரு கேரக்டர் வரும், அதோட முகம் மாதிரியே இருக்கும் இதோட ஹெட்லைட்ஸ். சரி, நம்ம கண்டென்ட் உள்ள போவோம், டெலிட் தட். சரி, இப்போ வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்க்கலாம். 0-80% 3 மணி நேரத்துலேயே ஏறிடும். சூப்பரில் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற வண்டி தான். சரி, சார்ஜ் போட்டாச்சு. டோட்டல் ரேஞ்ச் எவ்வளோனா 116. ஓலாவிட கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல. மேக்ஸிமம் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 80 km/h. வண்டியோட ஆக்சலரேஷன் மாஸாக இருக்கும், சொல்கிறேன் கேளுங்களேன். 0-80 வெறும் 13 seconds தான். அப்படி போகும் வண்டி. மோட்டரோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 6000 watts. அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸு 2.9 kW பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு சூப்பரான காம்போ தான் இந்த வண்டி. இதில் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறேன் கேளுங்களேன். வண்டியோட கண்ணாடி இருக்குல்ல, சைடு கண்ணாடி, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் பின்னாடி வரவங்களும் அந்த அளவுக்கு பார்க்க முடியல. இருந்தாலும் இதில் ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா, சாசி அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குங்க. வெயிட்டு, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லா சைடும் சூப்பராக இருக்குது வண்டி. ஆக மொத்தத்தில் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் ஒரு நடுக்கமே தெரியல, வண்டி ஸ்டேபிளாக. பேக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க்கு தான், ஏபிஎஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட விலை 190,000 138,000 வரைக்கும் வரலாம். ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம பார்க்க போகிற பைக்கு Simple 1 EV. பேரில் மட்டும்தாங்க சிம்பிள் இருக்கும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் அது எங்கேயுமே இருக்காது. இந்த வண்டி நம்ம ஊருக்கு புதுசாக, அதனால தான் இந்த வண்டி அவ்வளோ யாருக்கும் தெரில. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்பெக் பார்க்கலாம் வாங்கலேன். பேட்டரின்னு பார்த்தோன்னா 6.4 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. மோட்டரோட பவரு 400-500 watts மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் 0-40 வெறும் 2 seconds. சரி, டாப் ஸ்பீடு எவ்வளோப்பா, 105. அப்புறம் எதுக்கு இது ஃபஸ்ட்டு கொடுத்த, ஓலாவே 115 போதே, அதுக்கு தான் நீ ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இதோட ரேஞ்சை நீங்கள் கேட்கலல்ல, அப்படி தான் உங்கள் மனசு நினைக்கும். ரேஞ்ச் என்னென்னா வச்சுங்க, அதுதான் இதில் விஷயமே. 300 km+ per charge நிச்சயமாக தரும். சரி பரவாயில்ல, ரேஞ்சு சூப்பராகுதே. வண்டியோட விலை எவ்வளோப்பா, குறைஞ்சபட்சம் 1,09,000 அதிகபட்சம் 1,44,000 வரைக்கும் வரலாம். ஆக மொத்தத்தில் ஊர் பேர் தெரியாத பிராண்டுன்னு நினைக்காதீங்க, சூப்பரான பிராண்டு Simple 1. இந்த பிராண்டில் நீங்கள் ஒரு அழகான சூப்பரான ஸ்போர்ட்டியான ஒரு பைக் எடுக்குன்னா Simple 1 EV இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. கோ அண்ட் டேக் இட் மேன். ஆனால் நான் இதை சொல்லுங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். இதை பார்க்க நம்ம 8th இருக்குதுல்ல, 8th, அது ஒரு ரெட் கலர் கலர் ஜெராக்ஸ் போட்ட மாதிரி தானே இருக்குது, சிம்லராக தான் இருக்குது லுக்கு. சரி, எதுக்கு காப்பிரைட் கீப்ரேட் போட்டுற போகிறானுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 5 bikes உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருச்சோ கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்கள் பொன்னான கையால்.